எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலையை காமிக்கிறாங்க. இந்த மலையில் வந்து நம்ம ஷின்சனும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு இல்லை போல, ஒரு ஹோட்டல். ஸோ ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஓனர். எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அதை பிடிக்க தான் பார்த்தீங்கன்னா எங்களை வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஷின்சான் உடனே நீங்கள் தான் மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை கேட்குறான். அதுக்கு இந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை தம்பி நான் மான்ஸ்டர், இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் தான் அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர், சாரி மூணு பேரில் நாலு பேர் ஹாரியும் சேர்த்து, இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போகிறாங்க. அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் லூஸ் மாதிரி ஏதோ பூலாக பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கு. என்னது இது அப்படின்னு ஓனர்கிட்ட கேட்கும்போது ஓனர் வந்து இதான்ப்போ மான்ஸ்டர், இப்படி எல்லாத்தையும் இது பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மான்ஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே ஷின்சன் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாயிருது. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு அந்த ஓனர்கிட்ட, நான் அந்த பிரச்சனை எப்படியாவது உங்களுக்கு நான் முடிச்சு காமிப்பேன், எனக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த ஓனர் நான் அவனுக்கு 100,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பின்னே இந்த இவா 100,000 பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் இவள் பார்த்தீங்கன்னா வேலையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வந்துட்டு, இந்த மான்ஸ்டர் பேர் என்ன அப்படின்னா ஃப்ளவர் மான்ஸ்டர், அதாவது தமிழில் வந்து பூ மான்ஸ்டர். இவங்க நாலு பேரையும் அந்த ஃப்ளவர் மான்ஸ்டர் பார்த்துருச்சு போல. பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னா, நானும் அவங்கள மாதிரியே உங்களை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அவர் வாயை திறக்க அங்கே இருந்து ஒரு கேஸ் மாதிரி வருது. அந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணால் அவங்க தலையிலையும் பூ முளைச்சிரும் போல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக மூக்கை மூடிச்சு, நம்ம ஷின்சனும் ஷின்சனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா மூக்கை மூடல. ஸோ அவங்க தலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பூ முளைச்சிருச்சு. உடனே இந்த ஓனர் சொல்கிறாங்க, ஷின்சனை மட்டும்தான் இந்த மான்ஸ்டர் அழிக்க முடியும், கடைசியில் அவனே பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டருக்கு அடிமையாட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உடனே நான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே யாரோ பொண்ணு மாதிரி இருக்குது, அது யார் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இந்த ஓனர் அம்மா தான் சரியான மேக்கப் போட்டு அப்படி இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அவங்களையும் அப்படி மாற்றி வச்சிருச்சு. ஷின்சன் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என்னோடய வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜெட் பான்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த மாஸ்டர் மூஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா அதை போட்டுதான், அது தாங்க முடியாம அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துது. அந்த பூ பார்த்தீங்கன்னா தாங்க முடியாம தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு பார்த்தீங்களா, இதான் கரெக்டான டைம் அப்படின்னு ஷின்சன் அந்த தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து விடுறான். எடுத்த உடனே தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கீழே இறங்குது. இந்த ஃப்ளவர் மாஸ்டர் தண்ணிக்குள்ளே கிடக்கிறனால அந்த ஹோல் வழியே தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகிறனால சுழல் மாதிரி வருது. அந்த சுழலை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாஸ்டரில் சிக்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வழியே கீழே போயிடுச்சு. ஸோ இவங்க யாருமே நம்ம ஷின்சனோட அப்பாவை பார்க்கல, அதாவது ஹாரி யாருமே பார்க்கல போகிறோம். ஸோ அவரும் தண்ணிக்குள்ளே தான் கிடந்திருக்காரு, அவரும் அந்த ஹோல் வழியே போயிட்டாரு. ஏன்னா அவர் இந்த கதையில் குட்டியாக தான் இருப்பார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஓனர் நான் சொன்ன மாதிரியே நீ வேலையை முடிச்சிட்டேன், இந்த நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உனக்கு 100,000 தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணும் அதை ஆசையே பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறா. பிரித்து பார்த்தோன்னா உள்ளே ஏதோ டிக்கெட்ஸ் மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட கேட்கும் போது, நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குளிக்க உங்களுக்கு டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் ஏமாத்திருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சன் எங்கள் அப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பீச்சை காமிக்கிறாங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பீச் வழியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும் போல. ஸோ அங்கே நின்று நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சு ஒரு டான்ஸ் போட்டுட்ருக்காரு. ஹாரி அந்த ஹோல் வழியே போனாலும் அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அந்த ஹோல் வழியாக தான் போயிருக்கு. அப்போது அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அந்த பீச்சில் நின்று இங்கே எல்லாத்தையும் லூஸ் மாதிரி அதை தலையில் பூ வளைச்சு இங்கேயும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த சுற்றி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு மாதிரி அறக்க மாதிரி இருக்கலாம். என் ஃபர்ஸ்ட் எபிசோடை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பாலை காமிக்கிறாங்க. அந்த பால் கூட யாரோ பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேபி அடுத்த எபிசோடில் அவங்கள கொண்டு வரலாம், பார்க்கலாம்.